ஒரு ஆள் வாழ்நாள் விடுபட்டு போன கலா பல கலா இருந்தது. இப்போ இன்றைக்கி வாக்கு வந்து தராதி கொடுக்கும் போது இந்த ஒவ்வொரு ரெண்டரை காரணியாக என் வாழ்நாள் விடுபட்டு போன கவரை நீ சுகைய சுகாக இதை ஏற்றுக்கொள்வாயாக தீர்ந்து வச்சார். சரி, இன்னொரு ரெண்டரை காலத்தில் லவர் வச்சுட்டு ரெண்டரை காலத்தில் நாங்கள் எஞ்சி மீன் வந்து கற்றுந்தார் அவர்கள் தருவார். ஆனால் ஒரு விஷயத்தை வரைஞ்சிருக்க, நாளைக்கு வறுமையில் அந்தாட்ட நீதி விசாரணை நடக்கும்போது அனிஷில் வருது அல்லா கருணையிலும் ரொம்ப ஆரம்பி என்ன செய்வானா அடியாண்ட முதல்ல கேட்குற கல்வி அவனுடைய துறவையை பற்றி நல்லா கேட்பான். அவனுடைய துறவையை தெரிஞ்சு முதல்ல துறவையை கேட்கும்போது அவன் வாழ்நாள் துறவைகள்லாம் சொல்லப்படும். அப்போது பல துறவை இடுபட்டு போயிருக்கும், பல துறவை குறையாக இருக்கும், பால்பட்டு போயிருக்கும், பாட்டா என்ன செய்வான் நடக்கிற உடைய தலைமையில் மாட்டான். இவன் என் அடியான் நவீனான வணக்கங்களை செய்திருக்கிறானா அதை எடுத்துக்கொண்டு வந்து விடுபட்டு போன இந்த பந்து கட்ட இடத்தை விட்டுகிறான். ஒரு வருஷம் துறவை விடுபட்டு போயிருந்துச்சு அல்லது ஒரு வருட துறவை பால்பட்டு போயிருந்துச்சு அவன் கொடுத்த நவீனான துறவையில் இந்த ஒரு வருட துறவை எடுத்து இந்த பறவை குறித்து பண்ணிக்கிறது. கருமையில் அவர்கள் யாருமே அடியாது காட்டிக்கொண்டிருக்கார். அதனால அவர் நவீனான வணக்கங்கள் செய்திருந்தாலே போதும், பறவையில் ஏற்பட்ட அந்த குறைபாடுகளை நாளை மறுமையில் அல்லாது பிறக்குவான். ஆனாலும் ஒரு மனிதன் இந்த உலகத்திலேயே தராமியை போன்ற நவீன வணக்கங்களில் ஈடுபடப் போகும்போது விடுபட்டு போன அந்த கவாவை முயற்சி செய்து கொடுத்தார் என்றால் தவறு ஒன்று.